அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லீக். தமிழ் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிலாஃபத் மூமெண்ட் 1919. ஸோ இது வந்து ஒரு முஸ்லீம் மூமெண்ட், இது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன், ஃபஸ்ட்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறம், ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறம் எப்போ எண்ட் ஆகுது, 1918 எண்ட் ஆனதுக்கப்புறம் கிலாஃபத் துர்க்கீஸ் அங்கே வந்து அவங்க வந்து ரொம்ப கன்சிடர் ஆஸ் த ஹெட் ஆஃப் முஸ்லீம் இன் த ஆஃப் த வேர்ல்டு. முஸ்லீம்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெட் அப்படின்றது யார்னா கிலாஃபத் ஆஃப் துர்க்கி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வேர்ல்டு வார் இதில் தோற்றதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து கிலாஃபத் அந்த ஏரியாவில் அந்த துர்க்கீஸை வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை எதிர்த்து இந்தியாவில் உருவான ஒரு மூமெண்ட் அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிலாஃபத் மூமெண்ட். இதை யாரால் லீட் பண்ணது அப்படின்னு லீட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி பிரதர்ஸ், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி. முகமது அலி அண்ட் ஷவுகத் அலியால் இந்த கிலாஃபத் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து லீட் பண்ணப்பட்டது. ஸோ அவங்களுடைய மெயின் ரீசன் என்ன, மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரீஸ்டோர் த ப்ரெஸ்டீஜ் அண்ட் த பவர் ஆஃப் கிலாஃபத். அந்த கிலாஃபத்துடைய தன்மையும் மற்றும் பவரையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றது தான் அவங்களுடைய எய்மாகவே இருந்தது. ஸோ இங்கே கிலாஃபத் மூமெண்ட் அப்படி அதை வந்து காந்திஜி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ணார். ஏன்னா இட் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யுனைட் ஹிந்து அண்ட் முஸ்லீம். ஹிந்துவையும் முஸ்லீமையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இது பண்ணார். ஸோ நைன்டீன் சிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்னு ஒன்று உருவாக்குவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் ஹிந்து பீப்புள்ஸ், அந்த முஸ்லீம் லீக்கில் இருக்கவங்களாம் முஸ்லீம் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு போற்று இருந்துச்சு சொன்னோம். இட் வந்து இட் இஸ் நாட் அ ட்ரூ ஃபேக்டர். இது வந்து எப்படின்னா மெஜாரிட்டி முஸ்லீம் அதில் இருந்ததுனால இது அவங்களுக்கு கம்மியாக தான் காங்கிரஸ் இருந்ததுனால ஹிந்துஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதில் என்னென்னா திட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யுனைட் ஹிந்து அண்ட் முஸ்லீம். அது ரெண்டு பேரையும் யுனைட் பண்ணுறதுக்கு காந்திஜிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது தான் கிலாஃபத் மூமெண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீ ப்ரிசைட் ஓவர் ஆல் இந்தியா கிலாஃபத் மூமெண்ட் ஹெல்ட் அட் டெல்லி இன் நவம்பர் 19. ஸோ இவர் தான் வந்து தலைமை தாங்குறார், இவர் தான் வந்து கொண்டு போகிறார். என்னென்னா ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஆல் இண்டியா கிலாஃபத் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சு, டெல்லியில் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு, நவம்பர் 1919 நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல காந்திஜி சப்போர்ட்டட் ஷவுகத் அலி டு ப்ரப்போஸ் 3 ஸ்லோகன்ஸ், 2-3 ஸ்லோகன்ஸுங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு காந்திஜி வந்து சப்போர்ட் பண்ணார். யாருக்கு, ஷவுகத் அலிக்கு. அந்த ஸ்லோகன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹூ அக்பர், ரைட் செகண்ட், அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், ஹிந்து முசல்மான் கி ஜெய். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், ஹிந்து முசல்மான் கி ஜெய். ஸோ இதுதான் வந்து 3 இம்பார்ட்டண்டான ஸ்லோகன் காந்தி சப்போர்ட்டட் ஷவுகத் அலி டு ப்ரப்போஸ். ஸோ இதான், இதில் வந்து பார்த்திங்கன்னா கிலாஃபத் கமிட்டி மீட்டிங் வந்து அலகாபாத்தில் நடக்குது. எப்போ நடக்குதுன்னா ஜூன் 9, 1920 நடக்குது. எதில் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடாப்ட் காந்திஸ் நான் வைலன்ஸ் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ இந்த கிலாஃபத் கமிட்டி மீட்டிங்கில் வந்து ஜூன் 9 நடந்த கமிட்டி மீட்டிங்கில் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில். ஸோ அந்த டைமில் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு 1 August 1920 வந்து உருவாகுது. ஸோ இது மட்டும்தான் நம்ம கிலாஃபத் மூமெண்ட்டில் ரொம்ப முக்கியமானதும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அங்கே கிலாஃபத்தில் நடக்கிற பிரச்சனைக்காண்டி இங்கே போராட்டம் நடக்குது. ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீக். தேங்க்யூ.